இப்ப தனுஷ் சரோட நீங்க மாரியில நடிச்சிருக்கீங்க. ஆமா, வேற மாதிரி ஒரு ரோல் பண்ணிருந்தீங்க. சோ டக்கு டக்கு நான் ஒவ்வொருத்தர பத்தி கேப்ப, உங்க மைண்ட்ல வரது சொல்லணும். தனுஷ் சார் செட்ல எப்படி செஞ்சிருவாரு? நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு சந்தானம் சார். சோ அவரை பத்தி செதுக்கிடுவாரு. இன்றைய விழாவின் நாயகன், உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய நாயகன், நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்க எஸ்டிஆர், அவரை பத்தி கலக்கிவாரு. ஒருத்தர் செதுக்குவாரு, ஒருத்தர் கலக்குவாரு, இன்னொருத்தர் செஞ்சிருவாரு, செதுக்குவாரு, கலக்குவாரு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாமே செய்வீங்க. பிரிக்கிறேன் இல்லம்மா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்ல, அது தெரியும். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்க தனுஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இன்றைய விழா நாயகன் சிம்பு சார் உள்ள வந்தவொடனே என்கிட்ட சொன்னாரு, சிம்பு சார் உள்ள வந்தவொடனே சொன்னாரு, உன்னுடைய என்ட்ரிக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் சந்தான மன்னனோட சேர்ற முதல் படம். நான், சந்தான மன்னன் அண்ட் விவேக் சார், மூணு பேருடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய படம். நம்ம வந்து பொதுவாக சந்தானம் சார் ஆன் ஸ்டேஜில் வந்து பொதுவாக ஆன் கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமிங் அப்படி பண்ணுவார். பட் ஆஃப் கேமராவிலையும் அவர் அப்படி தான், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இவங்க எல்லாரையுமே மகிழ்விக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே சந்தானத்துக்கிட்ட சொன்னேன், சந்தானம் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி விண்ணை தாண்டி வருவாயா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வந்து சிலம்பரசனும் த்ரிஷாவும், உடனே கௌதம் மேனன் நஷ்டம்லாம், இது ஃபெயிலியரான ரெண்டு ஜோடியாச்சு. என்ன இல்லைங்க, இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக்கணும், அந்த படம் அதோட கலரே மாற்றிச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு சக்கா போடு போடு ராஜாவுக்கு சந்தானத்துக்கிட்ட சொன்னேன், இதுக்கு வந்து சிலம்பரசன் மியூசிக் பண்ணும், ஏன்னா எனக்கு வந்து சிம்பு ரொம்பவுமே பழக்கம், ஏன்னா அவர்கிட்ட மியூசிக் வந்து எவ்வளோ அவர் பிளட்டில் ஊறி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே சும்மா இருந்தாருனாலே கீபோர்டில் தான் உட்காந்து டியூன் போட்டுகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு போய் அஞ்சு டியூன் கேட்டோம், அஞ்சு சுச்சுவேஷன் சொன்னோம், உடனே பண்ணித்தரேன்னாரு. உடனே ஒரு 15-20 டேஸ்லாம் சாங் கம்ப்ளீட் ஆகி கைக்கு வந்துச்சு. சிம்பு பற்றி சொல்லி முடித்த அடுத்த நிமிஷம் இந்த படத்தோட ஹீரோவை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும். சந்தானம் ஹீரோ ஆயிட்டார், காமெடியனாக இருந்து ஹீரோ ஆயிட்டார். பட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஹீரோவானது இந்த ஒரு படம் தான். ஏன்னா இது வந்து பட்ஜெட் மீறி அருமையாக செய்யப்பட்டது, அதில் அவரோட கடின உழைப்பு. ஏன்னா இதில் ஃபுல்லாக அவரோட சாங்ஸு, சிம்பு இந்த அளவுக்கு சாங் கொடுத்த உடனே அதுக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணும், ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மூமெண்ட்ஸ்லாம் நானே போனேன், ஒரு சின்ன சாங்கு, ஒரு சின்ன மூமெண்ட், ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு மூமெண்ட் வரல, ஆனால் அதை எடுத்து டான்ஸ் ஆடி நிஜமாக இன்னைக்கு இருக்கிற டாப் லைன் ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடி பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க.